அண்ணாமலை லண்டன் சென்ற பிறகுதான் தமிழகம் அமைதியாக இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மதுரை அலங்காநல்லூரில் உள்ள தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அண்ணாமலையை எப்படி அனுப்புவது என பாஜக தலைமையே தவித்துக் கொண்டிருந்ததாக கூறியதோடு பாஜகவினருக்கு தற்போதுதான் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என விமர்சித்தார். எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் தலைமையே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல தெரியுது. இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பொறுப்பேற்றிருக்கிறவர் ஒரு அனுபவம் வாய்ந்த, ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த, ஒரு அரசியல் பண்பாடு நாகரிகத்தையெல்லாம் முழுமையாக உள்வாங்கிய ஒரு தலைவரை இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக, தலைவராக அந்த குழுவை, அதில் துணைத் தலைவர், பொருளாளர், நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கூட அதில் இடம்பெற்றிருப்பது, இது உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு முதலிலே சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறாங்க. எங்களுக்கு தெரியல, அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.